கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 28. ராஜ குமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சருகையா இருக்கிறது. சங்கீதம் 45:13. தங்களுடைய முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட முழு மனதோடு கூடிய ஆத்மாக்களின் வகுப்பாரையே 1000 ஆண்டு ஆட்சியில் ராணியாகவும் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகவும் மனவாட்சியாகவும் அவருக்கு உடன் சுதந்திராகவும் இருக்க விசேஷமாக தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜரீக குடும்பத்தை சேர்ந்தவர்களை, தெய்வீக சுபாவத்தை தரித்து கொள்ளப் போகிறவர்களை முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை கிருபையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி எந்த நன்மையும் குறைபடாதபடி காத்து கொள்கிறார். ஏனெனில் அவர்கள் நீதி மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்பதே. ஆமென்.